ஐயா, இப்போ நான் அகத்தளவுலேயும் நல்லா இருக்கேன், ஒன்றும் பெரிய சிக்கலோ நார்மலாக இருக்கேன். ஓகே, சூப்பர். புறத்துலேயும் எனக்கு எல்லா வேலையும் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது, அதுலேயும் எந்த ட்ரபிளும் இல்லை. இப்போ ரெண்டுமே எனக்கு ஓகே. இது லைஃபு இப்படி நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போது நம்மக்கிட்ட இல்லாத அடுத்த பரிமாணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். பரிமாணம் இந்த சென்ஸ் வந்து புறத்தில் சொல்கிறேன் நான். ஒரு ஏர்னிங்ஸை வந்து பல மடங்கு நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த பரிமாணத்துலேயே இல்லை, நம்மளுடைய இதுலேயே இல்லை. நம்ம கண்ணில் பார்க்குறவங்க எல்லாமே நம்ம ரேஞ்சில் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம வேறு ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கும்போது நம்ம மனதில் கற்பனைகளை உருவாக்கி, இல்லை இப்படி நம்ம பண்ணலாம், இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம அப்படி கற்பனைகளை உருவாக்கிக்கலாமா? இப்போ இது புறத்துக்காக தானே? ஆமாம், புறத்துக்காக. புறத்துக்காக நீங்கள் அகத்தை பயன்படுத்திக்கிடுங்க, அகத்துக்காக அகத்தை பயன்படுத்தாதுங்க. மனசுக்காக மனசை பயன்படுத்தாதுங்க, புறச்செயலுக்காக மனசை பயன்படுத்தி. அப்போ கற்பனைகள், ஆராய்ச்சி எல்லாமே புறத்துக்காக தானே? ஆமாம், அதை கண்டிப்பாக பயன்படுத்தான் சரி. ஓகே, நான் இப்போ வந்து நான் இந்த மாதிரி நான் சூப்பராக இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் மிளறது. ஸோ நான் அந்த லெவலில் நான் கற்பனைகளை புறத்துக்காக தான், புறத்துக்காக நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்காக பண்ணணும் பண்ண வேண்டாம். இல்லை, மகிழ்ச்சிக்காக இல்லை, மகிழ்ச்சிக்காக புறத்துக்காக பண்ணுறது தான் கரெக்டு, கொஞ்சம் முன்னேறது தான் கரெக்டுன்னு சொல்லி இருந்தோம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதை எப்படி பண்ணுறது, எப்படி நிறைவேற்றுறது ங்கிறத வந்து நீங்கள் மனசளவில் கற்பனை பண்ணி ஏதோ ஒரு வகையில் ஆய்வு எடுத்தால் தானே நீங்கள் அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அதை நீங்கள் பண்ணலாம். ஓகே, புறத்துக்காக நான் இதை பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அடிக்கடி நிகழ்றதில்லை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் நிகழும். எந்த அளவுக்கு நிகழும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புலம்பல் சின்னதாக ஏதாவது ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆனே அது மென்மேல் வளரும். வளர்ந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் புற வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அதை நம்ம கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஃபுல்லாக இதில் தான் இருப்பாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க. இது ஆஃப் ஆகிறக்கே 1 or 2 days பக்கம் ஆகிடும். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னை அந்த வேலையே செய்யலைன்னா நான் விட்டுட்டு இதை கவனிக்கிறதோ இல்லை போகட்டும், என்ன தான் சொல்லுது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்ன தான் சொல்லுதுன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கட்டுமா? இல்லை அதான் விட்டு முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிட சொல்கிறோம்ல. நீங்கள் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்தால் தானே அடுத்தது என்ன செய்யணுங்கிறது தான் உங்கள் கவனம் இருக்கணும். மொழியே முடிஞ்சதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் புதுசாக செய்ய வேண்டியது தொடர்ந்து செய்கிறதுக்கான மெசேஜ் வந்து உங்கள் ஃபெயிலியரில் இருந்ததுன்னா அந்த மெசேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்சு போச்சு, அடுத்தவங்களுடைய தப்புனாலேயோ அடுத்தவங்களுடைய துரோகத்தினாலேயோ கூட அது அந்த இது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். சரி, ஏதோ முடிஞ்சு போச்சு, நாம் அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதுல நீங்கள் வந்துடும். இல்லை, அது ஆனால் ஆக்சுவலாக என்னுடைய வெளி வேலைகள் அதை செய்ய விடுறது இல்லை. ஒரு நாளோ அரை நாளோ இது எப்போது ஒரு 6 months ஒன்ஸ் நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வெளி வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் சொல்லுங்கள் என்ன தான் நடக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி பார்க்கறது. இல்லை, நான் வெளி வேலையை முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கவனம் செலுத்தி நான் பண்ணுறக்கான வேலை. இல்லை, வெளி வேலையை நீங்கள் செய்யத்தான் செய்யணும். பட் இருந்தாலும் முடிஞ்சு போனதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருந்துன்னு சொன்னால் அது வந்து உங்கள் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்கள் விடணும். ஏன்னா அது முடிஞ்சு போனது பார்த்தீங்களா, முடிஞ்சு போனதில் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஸ்கோப் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் தான் உங்களுடைய எனர்ஜியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் அது வந்து உங்களுக்கு நீங்கள் முடிஞ்சு போனதுலலாம் இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து பிளாக் ஆகும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா? அதனால் முடிஞ்சு போனதை முடித்தா தான் உங்களுக்கு இப்போ நியூ எனர்ஜி க்ரியேட் ஆகும். அதனால் ஏன்னா புது எனர்ஜி புது கவனம்லாம் தேவைப்படுது. உங்கள் கவனம் அங்கே போயிட்டுன்னு சொன்னால் இங்கே செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய வேலைக்கு கவனம் குறைஞ்சி போயிடும். ஃபர்ஸ்ட் அதுதான் வருது. நான் ஒன்றும் செய்யலாம், அதுவாக வரட்டும், ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அப்படி பில்ட் ஆகி இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிஞ்சு போனதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணால் அவசியம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இட்டு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அது உங்களை அறியாமல் தாட்டு வந்தாலும் அது உடனே நீங்கள் நிராகரிச்சிட்டு நான் அது வரும் வரந்துட்டு போட்டோம், நம்ம கவனம் இதை நோக்கி இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் திரும்பிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எனக்கு இப்போ வந்து எனக்கு எது பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த பிரச்சனை வந்துட்டால் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். புலம்புல ஏதோ ஒன்று ஒரு முன்ன பின்ன வேரியேஷன் இருக்கும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டுன்னு எனக்கு பிரச்சனை தெரியும். ஒரு இதாக தான் கேட்குறேன். இப்போ என்னால் விட்டுட முடியும் அப்படின்னா நானே அதை கற்பனை பண்ணி பார்த்து அதை விடுறக்கான வேலையை செய்யலாமா, இல்லை அதுவுமே வேண்டியதில்லை? விடுறதுன்னா எந்த விடுறதுன்னா இப்போ நான் இப்போ பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், புலம்ப ஆரம்பிக்கும். இல்லை, அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதுன்னு பண்ண ஆரம்பிக்கும். இல்லை, அது முடிச்சுக்கிடுறது தானே? ஆமாம், முடிஞ்சு போனது ஒரே லைனில் முடிச்சிட வேண்டிய, முடிஞ்சு போனதெல்லாம் முடிச்சுக்கிடணும்னே முடிச்சிட வேண்டியதானே. அப்புறம் அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது, கற்பனை பண்ண வேண்டிய ஒன்றுமே இல்லையே. ஓகே, எப்போது வர்றத நான் இப்போவே ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் அந்த எப்போது வர்றதுங்கன்னா அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாலே க்ளோஸ் பண்ணுறதா? இல்லை, அது வந்ததுன்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகும்னு தெரியுது.
எது வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது. இப்போ நமக்கு யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அந்த துரோகம் வரும்போது அந்த எப்பாவது ஒரு டைம் என்னையே அறியாமல் அது வந்து எனக்கு அது ட்ரபிள் பண்ணுன்னு எனக்கு இல்லை. அதான் நம்ம சொல்லலாம், அவங்க துரோகம் பண்ணதை நீங்கள் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும்னுட்டு ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டிங்கன்னா எனர்ஜி பேட்டர்னே மாறிடும். அது வரைக்கும் அவங்க பண்ண துரோகம் வந்து உங்களுக்கு வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். அப்படி பண்ணினவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லது பண்ணுவோம்னு நினச்சோன்னா அந்த மாதிரி ஒரு வலியெல்லாம் வராது, ஒரு நல்ல உணர்வு தான் வரும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.